நான் போல் பாலபாஸ்கரன் நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகியம் ஏசு கிறிஸ்து எங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் வகையில் அறையப்பட்ட ஏசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையை சரியான முறையில் நாம் புரிந்து அறிந்து கொள்ள வேணும் என்பதற்கு ஏதுவாக ஒன்று குருந்திய ரெண்டு ரெண்டில் இயேசு கிறிஸ்துவேன் சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் பரிசு தாவியினாலே ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார் அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அநேகமான வார்த்தைகள் இப்பொழுது வேதத்திலே அதாவது சரியான முறையில் மொழிபெயர்க்கப்படாமல் மனுஷனுடைய எண்ணங்களை வேதத்தில் போடப்பட்டிருக்கிறத நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது அதுகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல அது மனுஷருடைய எண்ணங்களே தவிர அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல கட்டருடைய வார்த்தையாக இருந்தால் அது தேவனுடைய வாயிலேருந்து புறப்பட்ட வார்த்தையாக இருக்க வேணும் இதனையே மெத்தையோ நாலு நாலுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் நாற்பத்தி நாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்போ அந்த வார்த்தை தான் ஜீவ அப்பம் என்பதையும் அந்த ஜீவ அப்பம் தான் இயேசு கிறிஸ்து என்பதனையும் அந்த அப்பத்தை நாம் புசிக்க வேணும் அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை நாம் குடிக்க வேணுமென்றும் மனுஷகுமாரனத்தினுடைய மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை நாம் புசிக்க வேணும் என்று சொல்லியும் சோமர் ஆறாம் அதிகாரத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் ஆகிய ஜேசு கிறிஸ்துவ சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஜேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவர் சிலுவையில் செய்து முடித்த விசுவாசியுங்கள் அந்த விசுவாசத்தில் நிலத்திருங்கள் அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நாங்கள் டோ തോമർ ഏഴാം അധികാരം ഇരുപത്തി അഞ്ചാം പോകും நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பௌலா போஸ்தலர் சொல்லியிருக்கிறார் என்று வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவன சோஸ்தரிக்கிறேன் ஏனென்று சொன்னால் டோமர் ஏழு இருபத்தி நாலில் பவு ஏழு இருபத்தி நாலில் பவுலா போசில் தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரிவித்திருக்கிறார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் துன்பப்பட்ட பொழுது தன்னுடைய தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ உடனடியாக அவருக்கு வெளிப்பாடு கிடைத்த உடனேயே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லி கூறியிருந்தார் அப்போ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பவுலா போஸ்தலருக்கு வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஏங் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதென்ற வழிபாடு அவருக்கு கொடுக்கப்பட்டதன் நிமித்தம் அவர் இயேசு கிறிஸ்தவ மூலமாய்த்தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லி தெளிவாக தனக்கு வெற்றி கிடைத்ததை அவர் வழிபடுத்தி இருக்கிறார் நாங்கள் இப்பொழுது யபத்திற்கு கடந்து செல்லுவோம் அறிவியானங்கள் பிதாவே முக்கு சோஸ்திரம் பரலோகத்தின் വനെ മക്കണ്ട്ക്കും സോസ്ത്രം നമ്മുടെ കുമാരൻ ജേസു കൃസ്തുവെ പലിയാ സിലുവയിലേ ഒപ്പ് കൊടുത്ത് അവരുടെ വിലയേറപ്പ തരത്താൽ തേവരീർ നിലങ്ങളെ മീട്ടുകൊണ്ടിരക്ക ഉമ്മ കൺഡിക്കും സോസ്ത്രം என் சகோதர சகோதரிகளை தேவரில் ஆசீர்வதித்து பதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரில் அவர்களுக்கு கொடுத்த வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசு தாவியானவர் அவரே போதனையை செய்ய வேணுமென்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன் ஹாலு லூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ப்ரெய்ஸ் லோட் ப்ரெய்ஸ் லோட் ப்ரைஸ் அ லோட் அப்போ கடந்த செய்தியில் குறிப்பாக நாங்கள் நான் சொல்லியிருந்தேன் ஒரு அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பவுலா போஸ்டலர் என்ன அது என்று சொன்னால் தான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதாவது ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவரால் வாழ முடியாததன் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய தான்பட்ட பட்ட துன்பத்தை அவர் வெளிப்படையாக ரோமர் ஏழு இருபத்தி நாலுல சொல்லப்பட்டிரு ஏழு இருபத்தி நாலிலே அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ தேவன் உடனடியாக அவருக்கு விடுதலை எந்த காலத்திலும் தேவனாலேயே என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதைத்தான் நாங்கள் டோமர் ஏழு இருபத்தி அஞ்சில் பார்க்குறோம் அந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்த தலையங்கம் உங்களுக்கு தெரியும் கதராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன் அப்போ அந்த விடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதன் மூலமாகவே கொடுக்கப்பட்டது இப்படி இருக்க மகாவலமை உள்ள மூன்று பிரதான எதிரிகள் கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் மகாவலமை உள்ள மூன்று பிரதான எதிரிகள் யார் அந்த எதிரிகள் என்று சொன்னால் மரணம் என்றது ஒன்று அந்த பாவம் அன்றது ரெண்டு மற்றது நியாயப்பிரமாணம் வந்து மூன்று இந்த மூன்றும் மனுஷனுடைய மனுஷனுடைய மிகவும் மோசமான எதிரிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மகா வல்லமை உள்ள எதிரிகள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மூன்று எதிரிகளும் தங்களுடைய அதிகாரத்தை எவன் ஜேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிக்கிறானோ இந்த மூன்றும் தங்களுடைய அதிகாரத்தை முற்றுமுழுதுமாக இழந்தன என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அப்போ மகா மோசமான எதிரிகளான மரணம் அந்த பாவம் நியாயப்பிரமாணம் ஆகிய மூன்றும் ஏவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறானோ அவன் மேல் இந்த மூன்றும் தங்களுடைய அதிகாரத்தை இழந்தது இழந்தன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இது பற்றி ஒன்று கொருந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாங்கள் மிகவும் கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டும் மரணமே உன் கூரங்கே மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் நம்முடைய கத்தலாகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறது அவனுக்கு சோஸ்திரம் அப்போ தெளிவாக இந்த பதினஞ்சு ஐம்பத்தேழு ஒன்று கொருந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழுல நம்முடைய மூன்று எதிரிகள் யார் இந்த மூன்று எதிரிகளை முற்று முழுவதுமாக நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே தோ ார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமங்கே மரணத்தின் கூர் அந்த பாவம் பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் இதையேதான் i read the அக்டோமர் ஏழு இருபத்தி அஞ்சிலேயும் சொல்லி இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ தேவன் வந்து ஏசு கிறிஸ்து மூலமாகத்தான் வெற்றியை தருகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வேறு எந்த வழியினாலும் பெற்றியவர் கொடுக்கவில்லை ஏசு கிறிஸ்து மூலமாகவே வெற்றியை நமக்கு அருளுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ பரிசுத்தாவியானவர் இது பற்றி ஒன்று கொருந்தியர் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழில் சொல்லப்பட்டதை மிகவும் அவதானமாக நாம் கவனிப்போமாக அது மட்டுமல்ல அவர் மூலமாக விசுவாசி புதிதான ஜீவனுக்குள்ளும் தேவனுடைய நீதிக்குள்ளும் பிரவேசிக்கிறான் புதிதான ஜீவனுக்குள்ளும் தேவ நீதிக்குள்ளும் பிரவேசிக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவி அவனுடைய ஆதாரமாக சோஸ் அவனுடைய ஆதாரமாக இருக்கிறபடியால் அவர் மூலமாக அவனில் வல்லமையாக வல்லமையாக உண்மையான பரிசுத்தம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிசுவாசி கிறிஸ்துவன் மரணத்திற்குள்ளே அடைக்கலம் பொறுவானாயின் பிசுவாசி கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள் அடக்கலம் பொறுவானாயின் அவன் அந்த பாவத்தின் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலைய பொறுகிறான் விடுதலையை பெறுகிறான் அப்ப கிறிஸ்துவன் மரணத்துக்குள்ளே அவன் விசுவாசத்தின் மூலம் இணைந்திருக்க வேணும் அப்போ கிறிஸ்துவோடு அவன் மறித்திருக்க வேணும் கிறிஸ்துவோடு அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேணும் கிறிஸ்துவோடு அவன் உயிர் தெரிந்திருக்க வேணும் கிறிஸ்துவிலே அவன் பிழைத்திருக்க வேணும் இந்த மாதிரி அவன் விசுவாசத்தின் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது இவைகள் யாவும் எனக்கு நடைபெற்றது என்று சொல்லி அவன் விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொள்வான் இருந்தால் அந்த பாவத்தினுடைய ஆதிக்கத்தில இருந்து ஏனென்று சொன்னாலும் அந்த பாவத்துக்கு ஏசு கிறிஸ்துவிலே அந்த விசுவாசி மரித்து போன அந்த பாவம் அவனை ஆளுக செய்ய முடியாது அந்த பாவத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து அவன் பூரணமாக விடுதலை பெறுகிறான் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மரித்து போன மனுஷன் கிறிஸ்துவுடனே கலாத்தியர் ரெண்டு இருபதில்லை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லி இருக்கிறார் அப்ப கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பவுல் அப்போஸ்தலரும் கிறிஸ்துவோடு சேர்ந்து தானும் மரித்தேன் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார் ஆனபடியால் மரித்த மனுஷனோட மறித்த மனுஷன்

தாத்தானே என்ன செய்ய முடியும் செத்த மனுஷனோடு என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தீவிரமாக சிந்திக்க வேணும் இப்படி இருக்க சகோதரரே உங்களுடைய மனம் எங்கே இருக்கிறது மனம்தான் பிரச்சனையான ஒரு விஷயம் உங்களுடைய மனம் எங்கே இருக்கிறது இன்னும் உங்களுடைய மனம் மாம்சத்தில் தானா நங்கூரமிடப்பட்டு இருக்கிறது மாம்சத்தில் மனம் நங்கூரமிடப்பட்டு இருந்தால் பவுல போஸ்தலர் ரோமர் எட்டு அங்கில் சொல்ல நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்ன சொன்னால் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் சிம்பிள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என இருப்பதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த பிரச்சனையில் மாட்டுப்பட்டு போயிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாயிருக்கு கிறிஸ்தவர்கள் மாம்சத்தில் செயல்படுகிறது அநேகமான கிறிஸ்தவர்களுடைய பொதுவான நியதியாக இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க வேணும் ஆவியின்படி நடக்க வேணும் கத்தருடைய பிள்ளையாக பிள்ளைகளாக அவர்கள் இருந்தால் ஆவிக்குரிய விஷயத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டும் மாம்சத்தை அவர்கள் நாடுவது ஏன் என்பதை நான் பவலப்போ சிலர் தெளிவாக தோமர் எட்டு கஞ்சிலே அன்றியும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பதை நாம் கவனத்திற்கடுத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்ல தோமர் எட்டு எட்டில் மாம்சத்துக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் மாம்சத்துக்கு தேவனுக்கு இருக்க மாட்டார்கள் என கூறியதை ஞாபகமூட்ட விரும்புகிறேன் சில முக்கியமான உண்மையை நான் உண்மைகளை நாம் எந்த காலத்திலும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இதுகள் மிக முக்கியமான உண்மைகள் அப்போ இது ஒரு மனுஷனுடைய கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் நிலையாக அதாவது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் இருதயத்தில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய உண்மைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் முதலாவதாக மனுஷகுலத்திற்கும் குலத்திற்கும் நித்திய நரகத்திற்கும் நடுவில் இருப்பது கிறிஸ்துவின் சிலுவையே மறுபடியும் இதனைச் சொல்ல விரும்புகிறேன் மனுஷகுலத்திற்கும் நித்திய நரகத்திற்கும் நடுவில் இருப்பது கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் நர அப்பால் நகர்ந்தவுடன் மறுபடியும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அப்பால் கிறிஸ்தவர்கள் நகர்ந்தவுடன் நரகம் வரவேற்கிறது என்பதென சாதா நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன மாதிரி என்று சொன்னால் மனுஷகுலத்துக்கும் நித்திய நரகத்துக்கும் நடுவில் இருப்பது கிறிஸ்துவின் சிலுவை அப்போ கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் ஒரு கிறிஸ்தவன் நகர்ந்த உடனே உடனடியாக நரகம் அவனை வரவேற்கிறது என்பதை கிறிஸ்தவன் வைத்திருந்து அவதானமாக இருந்து கிறிஸ்துவன் சிலுவைக்கு அவ்வால் போகாதபடிக்கு இருக்க வேணும் அடுத்ததாக கிறிஸ்தவ சபைக்கும் பொய்யான உபதேசத்திற்கும் நடுவில் இருப்பது கிறிஸ்துவின் சிலுவையே மறுபடியும் வருகிறேன் கிறிஸ்துவின் சபைக்கும் பொய்யான உபதேசத்திற்கும் நடுவில் இருப்பது கிறிஸ்துவின் சிலுவையே அப்போ கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் நகர்ந்தவுடன் சாத்தானின் ஆழங்கள் சாத்தானின் ஆழங்களை சந்திக்க வேண்டி வரும் அநேகமான கிறிஸ்தவர்கள் சாத்தானின் ஆழங்களை சந்தித்திருக்கிறபடியினால அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள் அப்ப கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் சென்றவுடன் கவனமாக கேளுங்கள் பொய்யான உபதேசத்தினால சத்தியத்தை விட்டு விலகம் படலம் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்க மாம்சத்தினாலேயோ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன் என்ற இந்த சொத்தொடர் தெரிவிப்பது என்னவென்றால் விசுவாசி மாம்சத்தில் செயற்பட்டால் அவன் தேவனுடைய பிரமாணத்தை சேவிக்க மாட்டான் மறுபடியும் சொல்லுகிறேன் விசுவாசி மாம்சத்தில் செயற்பட்டால் அவன் தேவனுடைய பிரமாணத்தை சேவிக்க மாட்டான் அதற்கு பதிலாக பாவம் மரணம் என்ற பிரமாணத்தையே அவன் சேவிப்பான் என்பது தெளிவாகிறது அது அப்படியெனில் எவ்வளவாய் விசுவாசி உண்மை உள்ளவனாக இருந்தாலும் எவ்வளவாய் பயபக்தி உள்ளவனாய் இருந்தாலும் எவ்வளவாய் உற்சாகப்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் எவ்வளவாய் சரியானதை செய்ய விரும்புகிறவனாக இருந்தாலும் சுயபலம் எந்த காலத்திலும் மரணம் என்ற பிரமாணத்தை அனுசரிப்பதிலேயே முடியும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மாம்சம் என இங்கு கூறியிருப்பது ஒரு மனுஷனுடைய சொந்த விருப்பம் அவனுடைய மக முயற்சிகள் சொந்த கட்டித்தனம் வல்லமை சுயபலம் சுய விருப்பம் சுய முயற்சி மற்றும் மனுஷனால் செய்யப்படும் சகலத்தையும் உள்ளடக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இப்படி இருக்க பரிசுத்தாவியானவர் பவுலா போஸ்டலர் மூலம் என்று மீண்டும் மீண்டும் வெவ்வேறு சூழ்நிலையில் அழுத்துவதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது பிரமாணம் பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவர் சொல்வது என்னவென்றால் இந்த பிரமாணங்கள் மாற்றத்திற்குள்ளாகாது அதாவது பாவம் மரணம் என்ற பிரமாணம் மனதின் பிரமாணம் இந்த பிரமாணங்கள் ஒரு காலமும் மாற்றத்திற்குள் மாற்றத்திற்குள்ளாவது இல்லை இவைகள் மாறப்போவதில்லை அவைகள் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதனை தப்பாமல் நிறைவேற்றும் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரமாணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சகர செய்கைகளும் அதாவது ஒவ்வொரு லோ ஒவ்வொரு பிரமாணத்துக்குள்ளே எல்லாம் அடங்குகிறது என்பதையும் அந்த பிரமாணத்தை மீறும்போது அதற்குரிய கஷ்ட அதற்குரிய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டி வரும் என்றும் பிரமாணத்தை அனுசரிக்கும் பொழுது அந்த நன்மையை நாம் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசமே அது ஒரு பிரமாணம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் ஒரு பிரமாணம் அப்ப இந்த விசுவாச பிரமாணத்தை சட்டத்தின்படி அது சட்டத்துக்குள்ளே அடங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒருவன் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது அவன் விசுவாச பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறான் அது ஒரு லோ என்பதையும் அந்த லோவுக்குள்ள செய்ய வேண்டியது என்ன என்பதையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த லோவை தவிர்த்து வேறு ஏதன விசுவாசித்தாலும் அந்த விசுவாசத்தை அவன் கணக்குக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் அதே நேரம் தவறான விசுவாசத்தை அனுசரித்ததற்காக அதற்குரிய தண்டனையும் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக அறிந்திருப்பார்களாக அப்போ பவுலப்போஸில் இருந்த அதிகாரத்தில் பாவகமான பிரமாணங்கள் பாவம் மரணமண்ட பிரமாணத்தை குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாவகமான பிரமாணங்களை பற்றியே அதிகமாக சொல்லியிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ சோமரட்டாம் அதிகாரத்தில் சாவகமான கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரியா பிரமாணத்தை பற்றி சொல்லியிருக்கார் மறுபடியும் சொல்லுகிறேன் டோமர் ஏழாம் அதிகாரத்தில் முற்றும் முழுதுமாக பாவம் மரணம் என்ற பிரமாணம் மனதின் பிரமாணம் பாவகமான பிரமாணங்கள் அதாவது மனுஷனுக்கு வேதனையை கொடுக்கிற இந்த பிரமாணங்கள் தேவனாலே இயற்றப்பட்ட பிரமாணங்கள் ஒரு காலம் மாற்றம் அடையாத பிரமாணங்கள் அந்த பிரமாணங்களை பற்றியே டோமர் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன சொன்னால் பிரமாணத்தை அவர் கடைப்பிடிக்கவில்லை விசுவாச பிரமாணத்தை அவர் அனுசரிக்காததன் நிமித்தம் பாதகமான பிரமாணங்களை டோமர் ஏழாம் அதிகாரத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சோமரட்டாம் அதிகாரத்தில் சாதகமான கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாதகமான பிரமாணங்களை விட கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அற்புதமான பிரமாணமாக காட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது ஆனபடியால் டோமரட்டாம் அதிகாரம் நமக்கு மிகுந்த ஆசீர்வா இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் நான் இதனைப் பற்றி சொல்ல விரும்புகிறேன் அது என்ன சொன்னால் ரோமர் ஏழாம் அதிகாரத்திலே தோமர் ஏழாம் அதிகாரத்தில் பாதகமான பிரமாணமும் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் சாதகமான பிரமாணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப ரோமர் எட்டாம் அதிகாரம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவினாலே இவனுடைய ஆவியின் பிரமாணம் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்கிறது பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுகிறார் அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம செயற்படுவதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விவரத்தை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நான் என்ன சொல்கிறேன் கிறிஸ்தவுக்குள் இருந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவ விட்டு வழியால் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் தான் பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் சகலவிதமான பாதுகாப்பும் ஆவியானவருடைய பூரணமான பாதுகாப்பும் நமக்கு தரப்படும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ால்தான் கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துனாலே ஈவனுடைய ஆவியின் பிரமாணம் அப்ப தருகிற ஆவியினுடைய பிரமாணம் என்ன சொன்னால் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து கொள்ளுங்கள் அவருடைய மரணத்துக்குள்ள பங்குபற்றுங்கள் அவரை தொடர்ந்து விசுவாசிங்கள் அவருடைய மரணத்துக்குள்ள பங்குபற்றி அவருடைய உயிர்த்தளுதல தொடர்ச்சியாக நீங்கள் பங்கு பற்றி கிறிஸ்துவிலே இருக்கும் பொழுது பரிசு வலமையாக செயல்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையின் செய்தியின் இறுதி நோக்கமாகிய தோமர் எட்டாம் அதிகாரத்தில் காலெடுத்து வைப்பதற்கு கிருபையை அருளின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றிர கிம் சோஸ்திரம் தோமர் ஏழாம் அதிகாரம் முடிவு பெறுகிறது தோமர் எட்டாம் அதிகாரத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கப் போகிறோம் அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த முயற்சி ஒருபொழுதும் சாத்தியமாகாது என்பதனை நாங்கள் பூரணமாக அறிந்திருக்கிறோம் ஆனபடியால் ரோமர் அதிகாரத்தை வல்லமையோடு பிரசங்கிக்கத்தக்கதாக போதிய ஞானத்தையும் போதிய அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு அருளுமாறு சகோதரர்களே நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் எங்களுக்காக வேண்டிக் இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருவையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஏ மேன் அண்டே மேன் அண்டே மேன் இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டுமென்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்